ஜெய் ஸ்ரீராம் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்து தொடங்குறேன். முதலமைச்சராக ஸ்டாலின் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். மீண்டும் திமுகவினுடைய தலைவராக 2வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஸ்டாலின் முன்னாடி அரசாங்க ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் என்ன சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். இது வந்து ஒரு அதாவது பெரிய ஒரு தலையங்கம் நியூஸ் வர வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்பொழுதே அவர் வந்து ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் தான் வரப்போகிறார்னு எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகும் கட்சியை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருப்பதில் எந்த விதமான விவாதமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து 1967 வந்து கோபாலபுரம் இளைஞர் இயக்கம் ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதுக்கப்புறம் 1980 வந்து கலைஞர் கருணாநிதி வந்து மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி இவர்களுக்கெல்லாம் போட்டி வைக்கும்போது இளைஞர் அணியில் வந்து எமர்ஜாய் வந்தார். அரசியல் வாழ்க்கையில் பல வருடங்களாக 50 வருடங்களாக அவர் இருக்கிறார். அதனால் அவரனுடைய தேர்தலில் எந்த விதமான ஒரு கேள்விக்குறியோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லவே இல்லை. இஸ் த அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் டிராவிடியன் முன்னேற்ற கழகம். இப்போ வரவேண்டிய கேள்வி என்னென்னா, அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், இப்போ துணை பொதுச் செயலாளராக யார் வரப்போகிறாங்க, அதெல்லாம் தான் இப்போ கேள்விகள் இருக்குது. அதில் வந்து சவால் இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ நான் பர்சனலாக வந்து தனிப்பட்ட முறையில் நான் கண்டக்ட் பண்ண வந்து ஒரு சர்வே, சென்ற வாரம் வந்து நீலகிரிஸில் சர்வே கண்டக்ட் பண்ண சர்வேயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அதாவது இந்த ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் கம்பேரிசன் கேட்கும் பொழுதே ஒரு 50% மேலாக இருப்பவர்கள் அதிமுக ஆட்சி நன்றாக இருந்ததாகவும் ஒரு 45% ஸ்டேட் கேள்வி, எந்த கேள்வியுமே வேற எது எதுக்கு எந்த ஜேவிசி எடுத்தது. உங்களை பொறுத்த மட்டும் அஇஅதிமுக 2011 அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்பது 34%. அதாவது நாங்கள் வந்து சர்வே கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நான் வந்து பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சர்வேயில் வந்து எக்ஸிட் போல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து 302 இடங்களில் பிஜேபியும் 53 இடங்களில் காங்கிரஸும் ஜெயிக்கணும்னு 2019 படி வெளியிட்டவன். 2022 யூபி எலெக்ஷனில் 275 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும்னு சொன்னவன். இப்பொழுது கூட இன்றைக்கு கூட நம்ம ரிலீஸ் பண்ண சர்வேல கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் முன்னிலை எடுக்கிறதுன்னு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது மோடக்குறிச்சியில் வந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோற்று போவார் என்று சொன்ன ஒரே மனிதன் நான் ஒருத்தன் தான். 2024 அவர் தான் ஒரு தலைவராக வருவார் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறப்போ திமுகவுக்கு என்ன சவால் இருக்கும்ன்ற கண்ணு கட்டிய தூரம் வரை சவால் மாதிரி தெரியல. என்ன சவால் உருவாகிடும் அப்படின்னு? அதாவது நீங்கள் வந்து கண்ணு கெட்டிய தூரம் வரை சவால் இல்லை என்பது திரு ரீகனின் கருத்துனா அது ரீகனின் கருத்து. அதாவது தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சகராக திரு ஜேவிசி ஸ்ரீராம் வந்து இல்லை இருக்கு, அதாவது சவால்கள் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வரலாற்று என்ன கூறுகிறது என்றால், கலைஞரினுடைய ஆட்சியிலேயே 1971 எடுத்துருங்க, ஏன்னா அப்போ வந்து பேரறிஞர் அண்ணாதுரை மறைந்துக்கிற பிறகு கலைஞர் கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆனார். அதற்கு பிறகுலேருந்து 89 தேர்தலாக இருக்கட்டும், இல்லைனா 2001 தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 2011 தேர்தலாக இருக்கட்டும், 2016 ஆட்சியில் இல்லாமல் இருந்தபொழுதும் ஜெயலலிதா அம்மையார் தனிப்பட்டு நின்று எந்த அலையன்ஸும் இல்லாமல் கூட்டணி நின்னப்புறம் பிறகு கூட உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வர முடியலை. அதற்கு பிறகு ஒரு மெகா ஜம்போ கூட்டணியை வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அஇஅதிமுகவிற்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் 2021 தேர்தலில் இரண்டு கட்சிகளுக்கும் மட்டும் நான் சொல்கிறேன், கூட்டணிக்குள்ளே வந்து 5% டிஃப்ரென்ஸ் இருந்தது. கட்சி வித்தியாசம் வந்து 3% தான். அந்த 3% வந்து ஒரு எத்தனை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதிமுக பாஜக கூட்டணியில பாமக இருக்குதான்றது தெரியல. அதிமுகவை யாரு தலைமையேற்று நடத்துவாங்கன்ற குழப்பம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டணி குழப்பம் திமுகவுக்குள்ள இல்லை.
அப்போ திமுகவினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்றுதான் வெளிப்படையா தெரியுது. அது அது சரி, அது ரிகன் நீங்க சொல்றத நான் வந்து அந்த கருத்தை வந்து நான் வந்து முழுமையாக ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் ஈவன் கலைஞர் கருணாநிதி பீரியட்ல கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, அதாவது 2011ல் கலைஞர் சொல்லுவார், நான் உங்களை நாயன்மாராக அனுப்பிச்சேன், சீட்டு கொடுத்து 63 சீட்டு கொடுத்து நீங்கள் பஞ்ச பாண்டவராக வந்து நிற்கிறீங்களேம்பார். ஓகே, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு 2021ல் பிரமாதமான தேர்தல் கூட்டணி அமைத்தார். ஏதாவது அது ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு அரசியல் முதலமைச்சராகவோ, இல்லைனா வந்து ஒரு கட்சியின் தலைவராகவோ நான் எந்த விதமான குறைபாடும் கூறவில்லை. ஏனென்றால் கலைஞர் கருணாநிதி செய்யாத ஒன்றை 1971 பிறகு 2021 ஒரு அருமையான ஒரு கூட்டணியை நிலைத்தி அப்படித்தான் ஆட்சிக்கு வந்தார். அதனால் அந்த கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்கிறது. நான் கூறக்கூடிய கருத்து, அதிருப்தி ஆட்சி மீது வந்திருக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்களானால் அதிருப்தி வந்திருக்கிறது. அந்த அதிருப்தியை பண்ணிருப்பீங்க, மக்களுடைய மனநிலையும் உங்களால கருத்து கணிப்பு மூலமாக அறிஞ்சிருக்க முடியும். ஆட்சியின் மீது என்ன அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கும் அதிருப்தி இருக்குதா? கூட்டணி கட்சிக்குள் எந்த விதமான அதிருப்தியும் இல்லை. இதை வந்து நான் முதல்ல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, ஏனென்றால் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா வந்துட்டு சில பேர் வந்து அந்த திரு மு க ஸ்டாலின் சொன்ன பிறகு கூட, அதாவது சில இடங்களில் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து டெப்டி மேயராக போகிறாங்க, டெப்டி சேர்மனாக போகிறாங்கன்னா அதில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்குப்பை பண்ணப்போ கூட முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னப்புறம் கூட அவங்க சில பேர்லாம் வித்ரா பண்ணிக்கல, அப்பயும் கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேசலை. அதாவது கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா என்று கேட்டால் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எந்தெந்த வாக்குறுதிகள் மக்கள் இந்த வாக்குறுதிக்காக நான் ஓட்டு போட்டேன், இப்போ ஒரு வந்து ஒரு பெண்மணி கிட்ட போய் கேட்டோம்னா, ஆமாங்க நான் 1000 ரூபாய் வரும்னு நினச்சி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வாக்களித்தேன், என்னுடைய மகனின் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியதால் நான் வாக்களித்தேன். அதே போல மிக நியாயமான கருத்து இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்த 1.5 மாதத்தில் திமுக அரசாங்கம் சந்தித்த சவால்கள்ன்றது பெருசு இல்லையா? கொரோனா 2வது அலையை சந்திச்சிருக்கிறாங்க, பெருமழை சென்னையினுடைய பெருமழையை சந்திச்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் தேர்தலில் வாக்குறுதிகளாக கொடுத்ததை 1.5 வருஷத்தில் நிறைவேற்றிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கிறாங்க, அல்லது அவர்கள் மாணவிகளுக்கான 1000 ரூபாய் காசுன்றது அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய பங்களிப்புன்றது சரியா தானே இருக்குது? இதில் நம்ம எப்படி நம்ம க்வெஸ்சன் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி உருவாது இல்லையா? சி, அதாவது திரு ரீகன் அதாவது பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறைப்பீங்களான்னு கேட்டால் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் கிட்டேருந்து எதிர்பார்க்கப்படுகிற பதில் மக்களுக்கு என்னென்னா, இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலை சரியாக இல்லை, எங்களுக்கு 1 ஆண்டு கொடுங்கள், 2 ஆண்டுகள் கொடுங்கள், 18 மாதங்கள் கொடுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் செய்கிறோம் என்று கூறினா அது ஒரு அமைச்சரின் கருத்து. தேதி போட்டாமா? நீ ஏன் கேட்குற? அந்த அம்மாவுக்கு புத்தி இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? அவங்கள விட்டு கேட்க சொல்கிறியா? அதாவது சின்டாக்ஸ் செமான்டிக்ஸ் இரண்டு இருக்கு. வார்த்தைகளில் சின்டாக்ஸ் ஒன்று இருக்கு, செமான்டிக்ஸ் இருக்கு. வாட் யூ சே அண்ட் ஹவ் யூ சே. அதாவது சில அமைச்சர்கள், இதாவது இப்போ ஓசியில் போறீங்களா, ஓசியில் போறீங்களா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போக்குவரத்து கழகங்களே வந்து சொல்லியிருக்காங்கல்ல, யாராவது பைசா கொடுத்து கிடக்கிறாங்கன்னா டிக்கெட் பஸ் டிக்கெட்டுக்கு வாங்கிக்கீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இவர்களுடைய பேச்சு, அதே மாதிரி தெரியும் ஆராசாவினுடைய பேச்சு, இதெல்லாம் தேவையில்லை, அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இல்லை. இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்க ஆட்சிக்கு வந்தபொழுது பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. மிக கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தான் திமுக ஆட்சி கட்டிலில் ஏறியது பிறகும் அவங்க பெட்ரோல் விலையை குறைச்சாங்களே, அப்பொழுது மத்திய அரசு குறைக்கல, பல மாநிலங்கள் குறைக்கல, ஆனால் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு பெட்ரோல் விலையை குறைச்சாங்க. அதன் பிறகுதானே பிற மாநிலங்களும் அந்த முயற்சியில் கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி திரு ரீகன் அவர்களே, அதே மாதிரி நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டு இப்போ எலக்ட்ரிசிட்டி ரேட்டை ஏற்ற மாட்டோம் நாங்கள் ஏற்றிருக்காங்க,
ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் ஏற்ற மாட்டோம் நாங்கள் ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு ஷாக் அடிக்குது. ஸோ இதெல்லாம் இது சவால் நீங்கள் கேட்டீங்கன்னா சவாலில் சொல்லுவாங்க. ஆமாம், இந்த சவாலுக்கு 2024 மக்கள் கருத்து மத்திய அரசு ஏறக்குறைய 12 முறை கடிதம் எழுதியிருக்கிறதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி உதய் திட்டம் மாதிரியான சில திட்டங்களினுடைய ஒரு லெட்டரை கூட திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரிலீஸ் செய்யட்டும், நான் பதில் கூற விரும்புகிறேன். ஆனால் வெறுமை பேசி, அதாவது டெல்லிக்கு போகும்போது பூச்சண்டியும் மாலையும் எடுத்துக்கிட்டு போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு இங்கே வந்துட்டு அவங்க ஆட்ட அழுத்தம் கொடுக்குறாங்க, இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இது என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அழுத்தம் கொடுத்த லெட்டரை காமிங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய ஒரு சொற்றொடர் நினைவுக்கு இருக்கும், கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதே நிலை தான் இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இருந்தால் எதிரிகள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரி யார்? அதுங்க சி, நீங்கள் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலாக இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, இதில் என்னென்ன ஒரு முரண்பாடு தேவிச்சு மனுஷ உதவும் என்ன விமர்சிக்கிறாரு, எலக்ட்ரிசிட்டி ஜேவிசி ஜீராம விமர்சிக்கிறாரு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேவிசி புரியுது பரவாயில்ல ரீகன், பரவாயில்ல. போய் மக்கள் சிரிக்கட்டாங்க, மக்கள் சிரிக்கட்டும். விவாதத்தில் வந்து மக்கள் வந்து கோவப்பட்டுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சிரிக்கட்டும் மக்கள் கூட. அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க, அந்த 10 வருட ஆண்டுகால ஆட்சியில் எலக்ட்ரிசிட்டி கட்டு எவ்வளோ நேரம் நடந்திருக்குன்னு கேளுங்க, இன்றைக்கு எவ்வளோ மின்சார வெட்டு நடக்குதுன்னு கேளுங்க. அதே மாதிரி இதில் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் வந்து ஏற்றிட்டீங்க, ஓகே பரவாயில்ல. அந்த 2 மாதம் பில்லை 1 மாதம் ஆக்குறேன்னு இல்லை, ஏன்னா ஒரு 2 மாதம் பில்லை ஸ்லாப் மாறிப்போகுது. ஸ்லாப் மாறி போகும்போது உங்களுக்கு என்னாச்சு, ரேட் ஜாஸ்தி ஆகுது. எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அதிருப்தி வரும் அப்படிங்கிறது கிளியர் கட். ஆமா, அதுலேருந்து தாங்க அரசியல் வரும். அதாவது இன்னைக்கு அதிமுக இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா போராட்ட அரசியலில் இன்னைக்குமே ஈடுபட்டது கிடையாது அதிமுக. அதாவது 1996லேருந்து 2001 வரைக்கும் கலைஞர் ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு நினச்சிருந்தாங்க எல்லாருமே. அதாவது ஜெயலலிதா அம்மையார் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க எல்லாருமே. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அதிருப்தினால சைலண்டாக வந்து பெரிய மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க. இப்போ 2011 வேற விஷயம், எல்லாருக்குமே தெரியும் வரப்போறாங்க ஜெயலலிதா அம்மையார் என்ன வந்து இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால சூழ்நிலைகள், அவர்களுடைய திட்டங்கள், அவருடைய வாக்குறுதி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இருக்கும் நிலைப்பாடு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்க்கட்சி உருவாகும். நன்றி.